குறிப்பாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். பணம் சார் உலகில் சொல்லி தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிறது. உங்கள் பிரபலமாக இருக்கிறதுங்கிறதே நம்ம மக்கள் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறனால தான். ஸோ அவங்க படிச்சுட்டு சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைங்க, இன்றைக்கி வந்து வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நொடியும் அதை நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்கோம். அதனால் எல்லாருமே இதை படிக்கணும். வெளிநாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது சென்னை ஒரு நாடாக கூட இருக்குது. சென்னை அளவுக்கு ஒரு நாடே இருக்குது. ஸோ அதனால் சென்னை வாசகர்கள் ரொம்ப முக்கியமானது. ஒரு வருடத்துக்கு ஒன்று போதாது. சம்பளமும் கூடி இருக்குது எல்லாருக்கும். அதனால் வாங்குறவங்க வாங்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அது அவருடைய விலைவாசிகளும் கூடுது. தமிழ்தாய் வாழ்த்து சொல்லணுங்கிறது ஒரு பாடணுங்கிறது ஒரு கட்டாயம் இருக்கிற மாதிரி ஒரு ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு செய்தி சேனலில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு நிமிடமாவது ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தணுங்கிறத வந்து ஒரு கடமையாக வச்சு. வணக்கம், என் பேர் வேடியப்பன். சென்னை கேகே நகரில் இருக்கிற டிஸ்கவரி புக் பேலஸ் புத்தக நிலையத்துடைய உரிமையாளர். ஓகே, கடந்த ரெண்டு மூணு நாட்களாக இந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிற புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமாக போய்கிட்டு இருக்கு. நேர்காணலில் அரவிந்த் சாமி அதை பற்றி பேசியிருப்பாரு. அந்த புக்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பணம் சார் உலகில் சொல்லி தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. இதுதான் நீங்கள் சொல்கிற அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படிங்கிறது. ஆக்சுவலி நானும் அந்த வீடியோ பார்த்தோம். ரொம்ப நிறைய பேர் இங்கே என்கொயரி பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு செலிபிரிட்டி வந்து ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு சொல்லும்போது கிடைக்கிற ஒரு எஃபெக்ட். நிறைய முறை நடந்திருக்குது. கமல்ஹாசன் பேசும்போது, ரஜினி பேசும்போதோ, இல்லை மற்ற சினிமா திரைப்பட பிரபலங்கள் பேசும்போது அந்த புத்தகங்கள் நிறைய விற்பனை ஆகுது. அது ஒரு வகையில் அரவிந்த் சாமி பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வகையில் தொடர்ந்து இது மாதிரி பேசணும்னு நானும் கேட்டுக்கிறேன். பணம் சார் உளவியல் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து படித்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அதன்படி இது வந்து ஒரு பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப மிக மிக வேகமாக ஓடிட்டு இருக்கிற இந்த உலகம், இதில் வந்து பணத்தை கையாளுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமாக வழிகாடுது. எனக்கு இந்த புத்தகத்தை வந்து இப்போ படிக்கும்போது இந்த ஒரு சும்மா ஒரு பார்வை பார்க்கும்போதே எனக்கு ஒன்று தெரிஞ்சது வந்து, எனக்கு வள்ளுவர் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார். வள்ளுவரோட ஒரு சிறந்த பொருளாதார மேதை நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு சொல்கிறார், ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை அப்படின்னு சொல்கிறார். ஆக்சுவலாக ஒரு பணம் வந்து தானாக வழிகேட்டு போகுமா, செல்வம் வந்து வழிகேட்டு போய் ஒருத்தரை போய் சேர்ந்துடும். ஏன்னா வந்து அசைவிழாத ஒரு ஊக்கம் உடையவனாக இருந்தால் அது தானாக போய் சேரும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இந்த புத்தகமும் கூட அப்படி ஒரு வழியை தான் நமக்கு சொல்லுது. ஸோ மிக முக்கியமான புத்தகம், மகிழ்ச்சி தான். ஸோ மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் புத்தகங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு நடிகர்கள் பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டு நடிகர்களோ இயக்குநர்களோ திரைத்துறை சார்ந்தவர்களோ பேசுறது கிடையாது. அப்படியே யாரோ ஒருத்தர் பேசினா அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரபலமாயிருது. அதாவது கட்டாயமாக படிக்கணுங்கிறதுக்காக படிக்கிறாங்க, அவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக படிக்கிறாங்களே தவிர தொடர்ந்து அந்த புத்தகங்களை நம்ம மக்கள் படிக்கிறது கிடையாது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நாங்கள் எனக்கு வந்து பிரபலங்கள் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க பிரபலமாக இருக்கிறதுங்கிறதே நம்ம மக்கள் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறனால தான். ஸோ அவங்க படிச்சுட்டு சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குறிப்பாக வந்து இதே போல் எல்லா பிரபலங்களும் வந்து அவங்க வந்து புத்தகங்கள் வாசிக்கணும். முதல்ல அவங்க தான் அவங்கள தான் நம்ம எல்லோரும் சமூகமே ஃபாலோ பண்ணுது. ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்க வந்து ஒரு லீடராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு நடிகராக இருக்கலாம், அல்லது வந்து வேறு எதனா ஒரு வகையில் பிரபலமாக இருக்கலாம், ஒரு சயின்டிஸ்ட் அந்த மாதிரி கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவங்கள வந்து மற்றவங்க எல்லோரும் பின்தொடர்ந்து போகும்போது அவங்களுடைய பழக்கங்கள் அவங்களுடைய சொற்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வாசிச்சுட்டு இந்த புத்தகம் வாசித்தா நல்லாயிருக்கு நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அடுத்து வர பின் அவங்கள பின்தொடர இளைய தலைமுறை அல்லது வந்து நண்பர்கள் ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து அதை சொல்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த புத்தகம் கூட எனக்கு இவ்வளோ விற்பனை ஆகிறதுக்கு, இந்த பணம் சார் உளவியல் கூட விற்பனை ஆகிறதுக்கு கூட காரணம். இது பல முறை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். இங்கே வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் நம் கமல்ஹாசன் வந்து பிக் பாஸில் சொல்லுவார், புத்தகங்கள் சொல்லுவார், மறுநாள் காலையில் அந்த புத்தகம் இங்கே அதிகமாக விற்பனை ஆகும். ஏன்னா அது வரைக்கும் அந்த புத்தகம் இருக்கும், பார்த்துருப்பாங்க. ஆனாலும் கூட ஒருத்தர் சொல்லும்போது நான் படித்தேன் இது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாகிடுது. தேடல் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கான நேரத்தை வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க சொல்லிட்டாங்க நல்லா இருக்குது, ஸோ வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நல்ல விஷயம் தான் இது. இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்கு வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர்ஸ்,
ஃபினான்ஷியல் செக்டரில் இருக்கவங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் கவனம் செலுத்தணுமா, இல்லை மாணவர்கள் கூட வாங்கி படிக்கலாம்? இல்லைங்க, இன்றைக்கி வந்து வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நொடியும் அதை நோக்கி தான் எல்லோரும் போயிட்டுருக்கிறோம். அதனால் எல்லாருமே இதை படிக்கணும். அவங்க மட்டும் தான் படிக்கணும் சொன்னால் அவங்க வந்து இவங்கக்கிட்ட இருந்த ஈஸியாக பணத்தை வந்து கறந்துடுவாங்க. அதனால் இவங்க பணத்தை இழக்கிறவங்களும் இதை படிக்கணும், பணத்தை தக்க வச்சுக்கணும்ல இருக்கிறத. ஸோ அதனால் இது வந்து எல்லாருக்குமான பொருளாதாரங்கிறது எல்லாருக்குமான தான், பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு இல்லை வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு அப்படின்லாம் இல்லை, எல்லாருமே படிக்கணும், எல்லாருக்குமான தான். ஓகே, இப்போ என்ன மாதிரியான மொழிகளில் இது அவைலபிள் இருக்குது சார் இந்த புக்கு? இது ஆக்சுவலாக நிறைய இன்டர்நேஷ்னல் மொழிகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, இப்போதைக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்குது, நம்மக்கிட்ட இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்குது. ஓகே, இப்போ இந்த புக்கை தவிர்த்து பொதுவாக இங்கே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிறந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அடிக்ட் ஆன மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது. அப்படி பார்க்கும்போது உங்கள் ஷாப்புக்கு ரெகுலராக விசிட் பண்ணுற யங்ஸ்டர்ஸ்னுடைய புக்ஸ் படிக்கிற இளைஞர்களுடைய அந்த க்ரௌட் அதிகரிச்சிருக்கா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்கள் சொல்கிற மாதிரி சோசியல் மீடியாவுடைய செயல்பாடுகள் வந்து அதிகமாக தான் இருக்குங்கிறது வந்து ஒரு வகையில் உண்மை தான். ஆனால் அவங்க எல்லாருமே புத்தகம் படிச்சுட்டு புத்தகம் படிக்கிறத கைவிட்டுட்டு சோசியல் மீடியாவுக்கு போயிட்டான்னு சொல்ல முடியாது, அவங்க சும்மா இருந்தவங்க சோசியல் மீடியாவுக்கு போயிருக்காங்க, அதான் உண்மை. ஸோ அங்கே சோசியல் மீடியாவில் போயிட்டு அவங்க வந்து சும்மா இருக்க முடியாதுல்ல. ஒரு நல்ல புத்தகங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த பிரபலங்கள் வந்து இந்த பேட்டியை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுவோம், திரும்ப அப்படியே பவுன்ஸ் ஆகி இங்கே வருவாங்க. புக் ஷாப் யார் அது எல்லாரும் வர வேண்டியதில்லை, ஒரு 100 பேரில் வந்து ஒரு 5 பேர் 10 பேர் வந்தாவே, 10% பேர் வந்தாவே நமக்கு அது பெரிய சக்ஸஸ் தான். ஸோ அந்த வகையில் கடந்த 10 ஆண்டுகளை வந்து சோசியல் மீடியா வந்து எல்லா வகையிலுமே புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு வந்து பெரிய அளவில் சப்போர்ட் ஆகுது எங்களுக்கு. அது நாங்கள் வந்து நிறைய பார்க்குறோம். இது எங்கே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொன்னார், அவர் எங்கே சொன்னார்னா அவர் முகநூல் எழுதியிருந்தார், ட்விட்டரில் சொன்னார், இல்லை அப்படி சொன்னார் அப்படி சொன்னார், இப்படி இந்த தகவல்கள் வந்து சோசியல் மீடியா தான் நான் இந்த புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு நான் வந்து இந்த தொழிலில் வந்து தொடர்ந்து நாங்கள் இருக்கிறதுக்குமான ஒரு தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது. ஆனால் சோசியல் மீடியா வந்ததுனால வாசிப்பு குறைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்ல முடியாது, வாசிப்புக்கு ரொம்ப அது உறுதுணையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச சமீப காலங்கள் வந்து எல்லா நீங்க சொன்ன இந்த டைட்டில்கள் எல்லாமே நல்லா தான் விற்பனை ஆயிடுது. கடந்த காலங்களில் அதிக விற்பனையான சமையல் புத்தகங்கள், அப்புறம் குடும்ப நாவல்கள், கொஞ்சம் மந்திர தந்திர கதைகள்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. அது வந்து ஒரு ஒரு படைப்பிழைக்கங்கிறத தாண்டி ஒரு ரொம்ப மேலோட்டமான ஒரு முட்டாள்தனமானது கூட சொல்லலாம் கொஞ்சம். அந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நிறைய கடந்த காலங்களில் விற்பனை ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து அது வந்து கிட்டத்தட்ட முழுமையாகவே குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சமையல் புத்தகம்லாம் இங்கே வாங்குறதே இல்லையா, கேட்கறது கூட இல்லை. மேபி அதுக்கு யூடியூப் அந்த மாதிரியான பார்க்க வந்தது ஒரு காரணமாக கூட இருக்கலாம், என்னவோ என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து தீவிரமான அரசியல் நூல்கள், இந்த மாதிரி உளவியல் சார்ந்த நூல்கள், அப்புறம் வந்து நாவல், சிறுகதை, கவிதைகள், இப்படி தான் நமக்கிட்ட விற்பனையாது. இங்கே நாங்கள் அதுதான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம சோஷியல் மீடியா பற்றி பேசிகிட்டு இருந்தோம், இந்த புத்தகங்களை சரியான ஆடியன்ஸ் கிட்ட, டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சோஷியல் மீடியா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா சார்? உங்களை மாதிரியான பப்ளிஷர் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் இருக்குது. முன்னாடி வந்து ஒரு புத்தகம் வெளியான உடனே அதை நாங்கள் வந்து பத்திரிகைகளுக்கு அனுப்புவோம், பத்திரிகையில் வந்து 3 மாதம் கழிச்சு தான் வந்து ஒரு சின்னதாக ரிவ்யூ போடுவாங்க, அல்லது வந்து வரப்பெற்றோன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதுதான் இருக்கிற சூழல், அவங்களுக்கும் அது ஒன்று தான் வழியானது. இப்போ வந்து அப்படி கிடையாது, புத்தகம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து லட்சக்கணக்கான பேரை போய் சென்று சேர்கிறதுக்கான வழியை வந்து சோசியல் மீடியா தான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி சோசியல் மீடியா வந்து இவ்வளோ பெரிய மார்க்கெட் ஒரு பிஸ்னஸாகவும் அது மாறி இருக்கிறதுக்கு காரணம் வந்து சோசியல் மீடியா தான். அதனால் சோசியல் மீடியா வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட் தான் பண்ணுது, புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அல்லது வந்து புதிய புத்தகங்கள், புதிய வரவுகள், ஏதாவது ஒரு ஆஃபர் போடுறதுக்கு, இப்படி எல்லா வகையிலுமே எங்களுக்கு அது சப்போர்ட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஆன்லைனில் புக்கு நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்களா சார், அந்த மாதிரியான புக்கு நீங்கள் சென்னை மட்டும்தான் பண்ணுறீங்களா, இல்லை ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறீங்களா, எப்படி சார்? இல்லை, ஆல் ஓவர் இந்தியா சென்னைங்கிறது கூட ரொம்ப சின்னது தான். இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து இது ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து போஸ்டா ஒரு முகநூலில் போடுற ஒரு செய்தி வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க பார்க்குறாங்க. அதனால் அங்கேருந்து கூட ஆர்டர் வரும். இப்படி உலகம் முழுக்க தமிழர்கள் வசிக்கிற பெரும்பாலான நாடுகளுக்கு வந்து நாங்கள் புத்தகங்கள் வந்து தொடர்ந்து ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கோம். அது ஒரு புத்தகமாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு பெரிய அளவில் ஒரு 30, 40, 50 கிலோ, 100 கிலோக்கான ஒரு புத்தகங்களாகவும் இருக்கலாம். அதனால் இது தமிழ்நாடு இந்தியா அப்படிங்கிற லிமிட்டே கிடையாது. இன்றைக்கி இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் உலகம் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு குடும்பமாக மாறிட்ட மாதிரி ஒரு ஃபீல். அதனால் எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் வருது, எங்கே வேணாலும் அனுப்பிட்டுக்கிறோம், ஈஸியாகவும் இருக்குது. அது இப்போ ஜிபே, ஃபோன்பே மாதிரியான பண பரிவர்த்தனைகளும் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, இப்போ சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இந்த புத்தக திருவிழாங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை போடுறாங்க, அது என்ன மாதிரியான இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுறது, அது வருஷத்துக்கு ஒரு தடவை போதுமானது? வருஷத்துக்கு சென்னை வந்து ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு தான் இந்த சென்னை, வெளிநாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது சென்னை ஒரு நாடாக கூட இருக்குது, சென்னை அளவுக்கு ஒரு நாடே இருக்குது. ஸோ அதனால் சென்னை வாசகர்கள் ரொம்ப முக்கியமானது. ஒரு வருடத்துக்கு ஒன்று போதாது, இங்கே வந்து வருடத்துக்கு குறைந்தபட்சம் 2 இருக்கணும்,
அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் நாங்கள் தோணும். நாங்கள் அதை பல முறை நாங்கள் பேசியிருக்கோம், எங்களுடைய அசோசியேஷனில் கூட நாங்கள் அதை பேசுகிறோம், வருடத்தில் ரெண்டு முறை புத்தகம் கட்சிருக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு சமீப காலமாக குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்து இப்போ திமுகவுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் இலக்கியங்கள் சார்ந்து கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது. நிறைய மாவட்டந்தோறும் புத்தகம் கட்சிகள், அப்புறம் நிறைய இலக்கிய நிகழ்வுகள், எழுத்தாளர்களை கொண்டாடுறது, இப்படி கொஞ்சம் வேலைகள்லாம் நடக்கும்போது தொடர்ந்து அந்த புத்தகங்களோடே இருக்கிற மாதிரியான ஒரு இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், முதலமைச்சர் வந்து எங்கள் சால்வ் போடுவேன்னா புத்தகங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க பாருங்க, அது ரொம்ப எங்களுக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் ஆனது. ஏன்னா அண்ணா சாரி நம்ம தலைமைச் செயலகம் அங்கே இருந்தாலும் இங்கே வந்து கே கேனில் இருக்கிற நமக்கு வந்து இங்கே வந்து புத்தகங்கள் வாங்குறதோட அதிகரிச்சுது. நாங்கள் முதலமைச்சரை பார்க்க போகிறோம், இல்லை அமைச்சர்களை பார்க்க போகிறோம், எங்களுக்கு புத்தகங்கள் நிறைய வேணும்னு சொல்லிட்டு அப்படி கேட்கலாம். ஸோ அதனால் இந்த சூழல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இரண்டு புத்தக கண்காட்சியில் இருந்தால் கூட சென்னை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதில் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய தேவைகள், தினசரி வாழ்க்கை நபர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே விலை அதிகரிச்சுக்கிட்டே வர்றதை பார்க்க முடியுது. ஆமாம், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், கிளாத்தாக இருக்கட்டும், எல்லாமே பெட்ரோல் முதற்கொண்டு புத்தகத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கா, இல்லை அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கா, அது எப்படி பாருங்க. சம்பளமும் கூடி இருக்குது எல்லாருக்கும், அதனால் வாங்குறவங்க வாங்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அதோடைய விலைவாசிகளும் கூடுது. ஸோ எல்லாமே தான், இது எல்லாம் ஒரு சின்ன ஒரு சைக்கிள் தானே, அதே சுற்றிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ அதிகம் தான், எங்களுக்கே தெரியுது. நாங்கள் சென்னை 2009 புத்தக கடையை ஆரம்பிக்கும் போது இருந்த ஒரு புத்தகத்தோட விலைக்கும் இப்போவும் பார்த்தா அப்படி இரண்டு மடங்காக கூடியிருக்குது. இது ஒரு வகையில் கொஞ்சம் கடினமாக ஒரு வாழ்க்கை சூழலில் இருக்கிறவங்களுக்கு, இந்த வாசிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் சிரமம்தான். ஆனாலும் கூட இது ஒரு வாசிக்கிறவங்களுக்கு இது ஒரு தடையே கிடையாது, வாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்குறாங்க. ஆனால் வாங்க முடியாதவங்க அல்லது வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க நூலகங்கள் கொட்டி கிடக்குது, அங்கே வாசிச்சுட்டு வாய்ப்பு இருக்கும்போது இங்கே வந்து வாங்கலாம், அங்கே தான் எங்களுக்கு வாசிக்கிறது மட்டும் தான் நம்ம நோக்க முடியும். அதை வாங்கி தான் வாசிக்கணும் அப்படின்னா ஒன்று கட்டாயம் இல்லை. எவ்வளவோ இருக்குது வாய்ப்புகள், இன்றைக்கி இணையம் முழுக்க நிறைய மின்னல்கள் கொட்டி கிடக்குது. முதல்ல வாசிக்கணும், வாய்ப்பு இருக்கும்போது வாங்கிக்கணும், அவ்வளோதான். இறுதியான ஒரு கேள்வி சார், இந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு ரீடிங் அப்படிங்கிறது ஹேபிச்சுவலாக மாற்றணும், கட்டாயமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கிய காரணம்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? முதல்ல வாசிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஊக்க பரிசுன்னு சொல்லலாம், அந்த தொகைன்னு சொல்லக்கூடாது, எதனா ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கணும். அது அரசு சார்ந்து நடந்தால் எதனா ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட் நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி நிறைய செய்தி சேனல்கள் நிறைய வந்திருக்குது, அந்த செய்தி சேனல்கள்லாம் வந்து ஒரு தொடங்கும் போது இப்போ அரசாங்கத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து சொல்லணுங்கிறது ஒரு பாடணுங்கிறது ஒரு கட்டாயம் இருக்கிற மாதிரி, ஒரு ஒவ்வொரு முறையும் ஒரு செய்தி சேனலில் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஒரு நிமிடமாவது ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தணுங்கிறத வந்து ஒரு கடமையாக வச்சுக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு தமிழ் புத்தகமாக இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். அப்படி ஒரு வேளை இருந்தால் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அது ஏதோ யாருக்காவது ஒருத்தருக்கு, 100,000 பேர் ஒரு செய்தியை பார்க்கும்போது ரெண்டு பேர் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனால் கூட ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.